ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். வித்தியாசமான ஒரு பறவையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாழ் பறவை. இது ஆஸ்திரேலிய நாட்டை பூர்வீகமாக கொண்ட பறவை. இது தமிழில் யாழ் பறவை அப்படின்னும் ஆங்கிலத்தில் லயர் பேர்ட் என்றும் அழைக்கிறார்கள். இந்த பறவை எந்த சத்தத்தையும் கேட்டு அதே போல் ஒலி எழுப்பும் சிறப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த பறவையோட வால் பகுதி பார்ப்பதற்கு யாழ் வடிவம் கொண்டிருக்கிறது. இதனால தான் தமிழில் யாழ் பறவை என்றும் அழைக்கிறார்கள். ஆண் பறவையினுடைய ஒலிதான் அழகாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த பறவைகளில் ரெண்டு இனங்கள் இருக்கு. ஒன்று சூப்பர் லயர் பேர்ட், மற்றொன்று ஆல்பர்ட்ஸ் லயர் பேர்ட். இந்த ரெண்டு இனங்களில் சூப்பர் லயர் பேர்ட் தான் பெருசாக காணப்படுது. இந்த யாழ் பறவையின் பெண் இனங்கள் 74 முதல் 84 சென்டிமீட்டர் வரையிலும், ஆண் பறவை 80 முதல் 98 சென்டிமீட்டர் அளவிலும் காணப்படுது. இந்த யாழ் பறவை கூச்ச சுபாவம் உள்ளவை, அதனால் இதனை அணுகுவதும் கடினம். இந்த பறவைகளுக்கு பறக்கும் தன்மை குறைவு. இந்த பறவை ஆபத்தை கண்டறியும் பொழுது அலாரம் போன்ற ஒலியை எழுப்பிவிட்டு அந்த இடத்தை விட்டு நடந்தே ஓடிவிடும், அல்லது அந்த இடத்தை விட்டே மறைந்துவிடும். இவை கரப்பான் பூச்சிகள், வண்டுகள், ஈ லார்வாக்கள் போன்ற முதுகெலும்பில்லாத இரையை விரும்பி உண்கின்றன. இந்த லயர் பேர்டுகள் இனப்பெருக்கம் சுழற்சி நீண்டது. மேலும் லயர் பேர்டுகள் நீண்ட காலம் வரை வாழும் பறவையாகும். இந்த பறவை 30 ஆண்டுகள் வரை வாழும் திறன் கொண்டவை. பெண் சூப்பர் லயர் பேர்டுகள் அதனுடைய 5 அல்லது 6 வயதில் இனப்பெருக்கம் செய்ய தொடங்குகின்றன. ஆண் பறவைகள் 6 முதல் 8 வயதில் இனப்பெருக்கம் செய்ய தொடங்குகின்றன. இந்த யாழ் பறவைகள் ஆண்டு முழுவதும் பாடும். ஆனால் இனப்பெருக்க காலத்தின் உச்சம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை அவை மிகவும் தீவிரத்துடன் பாடுகின்றன. இந்த பறவையின் இனப்பெருக்கத்தின் காலத்தில் பகலில் கிட்டத்தட்ட 30 மணி நேரமும் அல்லது 4 மணி நேரம் வரை கூட பாடலாம். இந்த பாடலில் பல விலங்குகளின் சத்தங்களும் அடங்கும். இந்த பறவைகள் மில் விசில், குறுக்குவெட்டு ரம்பம், செயின் சாக்கள், கார் என்ஜின்கள், கார் அலாரம், ஃபயர் அலாரம், ரைஃபிள் ஷாட்டுகள், கேமரா எடுக்கும் சத்தம் என பல வகையான ஒலிகளை இந்த பறவை எழுப்புகின்றன. இந்த பறவையும் அழியும் விளிம்பில் உள்ள பறவையாக பார்க்கப்படுகிறது. இந்த பறவையில் ஆண் பறவைக்கு 16 இறகுகள் உள்ளன. இதில் நடுவில் இருக்கும் 2 இறகுகள் கம்பி போன்று நீளமாக இருக்கிறது. 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய இறகுகள் அகலமாக காணப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 12 இறகுகள் சிறிய இறகுகளாக காட்சியளிக்கிறது. இந்த லயர் பேர்டை பல சின்னங்களாகவும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் 10 சென்ட் நாணயத்தின் பின்புறத்தில் ஒரு ஆண் சூப்பர் லயர் பேர்ட் இடம்பெற்றுள்ளது. 1932 ஆஸ்திரேலிய தபால் தலையில் அருமையான லயர் பேர்ட் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு பல இடத்தில் சின்னங்களாகவும் லயர் பேர்ட் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேங்க்யூ.